இப்போ சேஞ்சிங் த ஸ்டைல். இப்போ நான் டாக்குமெண்ட் டைப் அடிச்சிட்டேன், அதுக்கு பெட்டர் லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கணும். இப்போ இந்த டாக்குமெண்ட் இருக்கு, இதுக்கு பெட்டர் லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னென்னா சேஞ்சிங் த ஸ்டைல். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, ஸோ சேஞ்சிங் த ஸ்டைல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபாண்ட்னுடைய டைப். டைப் அப்படிங்கிறது என்னென்னா அதனுடைய நேம், ஃபாண்ட்னுடைய நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரியல் ஃபாண்ட்டு, டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட் இருக்குது. அந்த ஃபாண்ட்டை மாற்றினோம்னாவே நம்மளுடைய டாக்குமெண்ட்னுடைய அப்பியரன்ஸ் மாறும், இல்லை அதனுடைய ஸ்டைல் மாற்றிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், போல்டாக இருக்கணுமா, இட்டாலிக்கில் இருக்கணுமா, அந்த மாதிரி சில ஏரியாவை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டைல் மாற்றலாம். ஃபாண்ட்டினுடைய சைஸை மாற்றலாம், இல்லை டெக்ஸ்டினுடைய, இப்போ கலர் பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி அது கலரில் மாற்றலாம். அலைன்மெண்ட்டை மாற்றலாம், ஒரு லெஃப்ட் ஜஸ்டிஃபைடாக இருக்கணுமா, ரைட் ஜஸ்டிஃபைடாக இருக்கணுமா, சென்டர் ஜஸ்டிஃபைடாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அலைன்மெண்ட் மாற்றலாம். பேராகிராஃப்னுடைய ஸ்பேசிங்கை மாற்றலாம். இந்த மாதிரி இதெல்லாம் மாற்றுறதுக்கு பேர் என்னென்னா சேஞ்சிங் த ஸ்டைல். நம்மளுடைய டாக்குமெண்ட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதனுடைய லுக் அண்ட் ஃபீலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது தான் சேஞ்சிங் த ஸ்டைல். ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் ஒவ்வொரு ஆப்ஷனாக எப்படி யூஸ் பண்ணி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.